நெல்லையில் கட்டணமில்லா கொரோனா சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டது. ஜூன் 12 என்ஜிஓ ஏ காலனியில் இயங்கி வரும் ராயல் மருத்துவமனையின் ஒரு அங்கமாக ராயல் கோவிட் கேர் மையம் ஹைகிரவுண்ட் காதி நகரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ராயல் கோவிட் மையத்தினை மதிப்பிற்குரிய நெல்லை காவல்துறை மாநகர துணை ஆணையர் ராஜாராஜன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். அவர்களுடன் எம்ஓசி நிர்வாகிகள் திரு சையது அகமது கபீர், திரு முகமது ஷாஃபின் அவர்களும், ராயல் மருத்துவமனை நிர்வாகிகள் மருத்துவர் சையது இப்ராஹிம், மருத்துவர் முகமது ரசீன் அவர்களும், முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டம் வெங்கடேஷ், மாவட்ட திட்ட அதிகாரி பாலமுருகன், தொடர்பு அதிகாரி ஆகியோர் பங்கேற்றனர். ராயல் கோவிட் கேர் மையத்தின் சேவைகள் பற்றி நிர்வாக மருத்துவர் சையது இப்ராஹிம் கூறுகையில், இங்கு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் மற்றும் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படும். நோயாளிகளுக்கு கொரோனா சிகிச்சை இலவசமாக அளிக்கப்படும். உணவு, மருந்துகள், பரிசோதனைகள் அனைத்தும் இலவசம். இச்சேவையில் ஹைகிரவுண்ட் திருநெல்வேலி மருத்துவ கல்லூரி செல்லும் வழியில் உள்ள காதீர் நகர் எம்ஓசி வளாகத்தின் உட்பக்கம் அமைந்துள்ளது. உதவி பெற விரும்பினால் பயனாளிகள் படுக்கை இருப்பு விவரங்களை அறிந்து கொள்ள தொலைபேசியில் அழைக்கலாம். திருநெல்வேலி மாநகரத்தில் இந்த கொரோனா தொற்றானது மிக வேகமாக குறைந்து வருகின்றது. அதேபோல் இந்த காலகட்டத்தில் அரசு அறிவித்துள்ள ஊரடங்கு தளர்வுகள் மக்கள் ஒரு பாதுகாப்பு கருதி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் தேவைப்படும் பொழுது தேவைக்காக மட்டும் வெளியே வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக இந்த கொரோனா தொற்றை முற்றிலுமாக நம்முடைய திருநெல்வேலி மாநகரத்திலிருந்து ஒழித்து விடலாம். ஆனால் சிற்சில இடங்களில் திருநெல்வேலி மாநகர காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மருத்துவத்துறையினர் இணைந்து கோவிட் டெஸ்ட் செய்த பிறகு அந்த செக் போஸ்ட் வழியாக ரூரலிலிருந்து சிட்டிக்கு வருகிறார்கள். அவ்வாறு டெஸ்ட் செய்யப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 1000 பேரில் 14 பேர், 15 பேர் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ அவ்வாறு தொற்று உள்ளவர்கள் இந்த மாநகரத்திற்குள் வரும் பொழுது அந்த தொற்று எளிதில் பரவுவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே மக்கள் அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூக இடைவெளியை கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் முகக்கவசம் அணிந்து சேஃபாக தன்னுடைய பொருட்களை வாங்குவதிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் சென்று வந்தார்களானால் கண்டிப்பான முறையில் இந்த தொற்று நோய் நம்முடைய திருநெல்வேலி மாநகரத்திலிருந்து முற்றுமாக அகற்றிவிடலாம். அதே போல் மக்கள் அரசினுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க தளர்வுகளை உரிய முறையில் கடைபிடித்து அந்த நேர கட்டுப்பாட்டுடன் மிக தீவிரமாக கடைபிடித்தால் கண்டிப்பான முறையில் நாம் இந்த தொற்று நோயிலிருந்து வெளிவரலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து தளர்வுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவான அந்த பொது போக்குவரத்திற்கு அனுமதி இல்லை. டெம்பிள்ஸு அதே மாதிரி திருவிழாக்கள் இதெல்லாம் கொண்டாடுவதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை. தளர்வுகள் என்பது வந்து இந்த கடைகளை திறப்புகளுக்கான நேரம் சிலது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. முடித்திருத்தகம் போன்ற இது வந்து வித்தவுட் ஏசி வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க மண்டேலிருந்து. ஸோ அந்த தளர்வுகள் மட்டும்தான், மற்றபடி இருந்த ஊரடங்கு இரவு ஊரடங்கு எல்லாமே வந்து தொடர்கிறது. அந்த இப்பொழுது விதிகளை மீறுவதன் மீது 2 வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து இந்த முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காதவர்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நடமாடக்கூடிய டூ வீலரில் அங்கே இங்கே சுற்றுவர்களுடைய டூ வீலர்களை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. நான் பொறுப்பேற்றவுடன் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நேற்று கூட ஒருவர் இது தொடர்பாக கர்நாடகாவிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்து பாலை பகுதியில் விற்பனை செய்வது தெரிய வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதற்காக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கஞ்சா மற்றும் இந்த போதை வஸ்துக்கள், வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய சரக்குகள் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் நபர்கள் அனைவர்களும் இங்கு நடக்கும் விழாவினில் கலந்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இன்று நாம் ராயல் கோவிட் கேர் மையம் என்ற ஒரு அமைப்பினை ஹைகிரவுண்ட் காதிர் நகரில் ஆரம்பித்து இருக்கிறோம். இதன் முக்கியமான நோக்கம் என்னவென்றால்,
ஏழை எளிய மக்களுக்கு கோவிட் கேர் வழங்குவது தான் இதோட முக்கியமான அம்சம். இதற்கு கட்டணமில்லாமல் யார் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் நாங்கள் இலவசமாக சிகிச்சை செய்ய விரும்புகிறோம். அதுபோல் சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இதில் யார் யார் உள்ளார்களோ அவர்கள் கட்டணமில்லாமல் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்களுக்கும் நாங்கள் கட்டணமில்லாமல் சிகிச்சை செய்வதற்கு மிகவும் ஆர்வத்துடன் இருக்கின்றோம். இங்கு உணவு வசதிகளும் உண்டு, இலவசமாக உண்டு, மருந்துகளும் உண்டு, எல்லா பரிசோதனைகளும் உண்டு. இங்கு எமர்ஜென்சியாக ஆக்சிஜன் வசதிகளும் வைத்திருக்கின்றோம். சிகிச்சையின் போது யாருக்கும் அதிகபட்ச ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுமாயின் அவர்களை திருநெல்வேலியில் உள்ள ராயல் மருத்துவமனையில் வைத்து மேலும் சிகிச்சையை இலவசமாக தொடர்வதற்குண்டான எல்லா வசதிகளும் அந்த மருத்துவமனை ராயல் மருத்துவமனையில் உள்ளது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஹைக்ரவுண்ட், பாலை ஹைக்ரவுண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அருகில் காதிர் நகர் என்னும் இடத்தில் ஒரு ஸ்கூலை எடுத்து கன்வெர்ட் பண்ணி ஒரு மருத்துவ மையமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. தமிழ்நாடு அரசாங்க அரசாங்கம் இவ்வாறு பல மையங்களை உருவாக்கி வருகிறது. இது மக்களுக்கு உதவி செய்வதற்காக, லேசான தொந்தரவு இருக்கும் நோயாளிகளுக்காக வசதி செய்வதற்காக இவ்வாறான மையங்களை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி வருகிறது. இதோடு தனியார்களும் சேர்ந்து இதற்கு உதவி செய்வதற்காக, பங்கேற்பதற்காக நாங்களும் இதில் கலந்து கொண்டு உதவி செய்வதில், மக்களுக்கு சேவையாற்றுவதில் சந்தோஷப்படுகிறோம். வந்து உதவி பெறும் வேண்டும் என்று ஒரு விருப்பம் உள்ளவர்கள் அவர்களுக்காக ஒரு தொலைபேசி எண்ணையும் நாங்கள் கொடுக்கின்றோம். இதை தொடர்பு கொண்டு இங்கு பெட் வசதி உள்ளதா என்பதை நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு எங்கள் வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 8 2 0 1 4 2 8 2 8 திருப்பியும் சொல்கிறேன், 8 2 2 0 1 4 2 8 2 8 இங்கு நீங்கள் அனைவரும் கூடியிருப்பதற்கு உங்களுக்காகவும் நன்றி கூறுகிறேன். இந்த மையத்தினை திறப்பு விழாவுக்காக வந்திருந்த நம் மதிப்புக்குரிய ஐயா டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி மிஸ்டர் ராஜராஜன் அவர்கள் இங்கு வந்து அவர்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இதை திறந்து வைத்து சென்றார்கள். அவர்களுக்காக மிகவும் பெரிய நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த இடத்தினை எங்களுக்காக சேவை செய்வதற்காக எம்ஓசி நிர்வாகம் எங்களுக்கு உதவி பண்ணுவதற்காக கொடுத்தமைக்காக அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இங்கு இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக மிஸ்டர் கபீர் அவர்களும், சையத் அகமது கபீர் அவர்களும், மிஸ்டர் முகமது ஷாஃபின் அவர்களும் இங்கு எங்கள் மருத்துவம் இந்த விழாவிற்காக வந்திருந்தார்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறிக்கொள்கின்றோம். மேலும் இந்த மீடியா பர்சன்ஸ், ப்ரெஸ் பர்சன்ஸ் அத்தனை பேரும் வந்தமைக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நண்பர்கள் சலீமன் குரூப் மற்ற நண்பர்களும் சேர்ந்து இதை ஒரு நல்ல விழாவாக நடத்தி தந்ததற்கு நாம் உங்கள் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். 20 பேஷண்ட்ஸ் தங்குவதற்காக படுக்கை வசதி வைத்துள்ளோம். இந்த 30 பெட்டுங்கிறது கூடவும் செய்யலாம், எவ்வளவு கூடலனாலும் 100-50 பெட்டு கூட போட்டுக்கிடலாம். ஆனால் இப்போ அந்த தேவை இருக்காது என்பதனால் 30க்குள்ளே வைத்திருக்கின்றோம். ஸோ பேஷண்ட்ஸ் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதிகபட்சமாக வைக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் நம்பர் ஆஃப் பெட்ஸ் ஃபெசிலிட்டிஸை கூட்டிக்கொள்வோம். தடுப்பூசி என்பது ஒரே ஒரு வழி, நம்மளை கொரோனாவிலிருந்து காத்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி தடுப்பூசி தான், அதை தவிர எதுவுமே இல்லை. அதை பற்றி பயப்பட வேண்டாம். நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ள 150 பேரும் நாங்கள் தடுப்பூசி போட்டுக்கிட்டோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் தடுப்பூசி போட்டுக்கிட்டோம். எப்படா சில்ட்ரனுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கோம். அப்படி ஒரு கால் வந்துடுச்சின்னா முதல்ல எங்கள் குடும்பத்தில் உள்ள சின்ன குழந்தைகளை தான் கூட்டி கொண்டு போய் நாங்கள் தடுப்பூசி முதல்ல போடுவோம். இந்த தடுப்பூசிக்காக நம்ம பயப்படவே வேண்டாம். எந்த தடுப்பூசி போட்டாலும் ஒரு காய்ச்சல் இருக்கலாம், ஜலதோஷம் இருக்கலாம், எல்லா தாய் தந்தர்களுக்கும் அது தெரியும்.
ஒரு நாளுக்கு ரெண்டு நாளைக்கு மாத்திரை கொடுத்து தான் எல்லா தடுப்பூசி போடும்போதும் குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். இதை பார்த்து பயப்பட வேண்டாம். ரொம்ப அக்கேஷனலாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொந்தரவு தெரியப்படுத்தினாலும் அது மிகைப்படுத்தப்பட்ட தொந்தரவோ ஆக இருக்கலாம் என்று தான் நாங்கள் நம்புகிறோம். ஆகையால் தடுப்பூசி போடுவது என்பது கண்டிப்பாக செய்யக்கூடிய செயல், எல்லாரும் போட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி தடுப்பூசி போட்டுக்கொள்வதன் மூலம் 95% இதிலிருந்து ப்ரொடெக்ட் ஆயிடுவாங்க. அப்படியே 1, 2, 4, 5 பேருக்கு வந்தாலும் அவர்களுக்கு நோய் பெரிதாக மாறுவதில்லை, உயிரிழப்பு ஏற்படுத்துவதில்லை. ஆகையினால் தடுப்பூசி போடுவது முக்கியம். எங்கெங்கு போடுகிறார்களோ அங்கெல்லாம் போட்டுக்கொள்வது நலம்.